ஊழல் எதிர்ப்பு சட்டம் 21ஆம் தொகுதி விவாதத்திற்கு. ஊழல் எதிர்ப்பு சட்டம் மீதான விவாதத்தினை எதிர்வரும் 21ஆம் தொகுதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூடியபோது குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. குறித்த குழு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. நாட்டில் ஊழல் லஞ்சமாக இவற்றை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதே இந்த சட்டமூலத்தினை அரசு தாக்கல் செய்ததன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த சட்டமூலத்தில் உள்ள சில பிரிவுகள் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சபாநாயகரிடம் தெரிவித்தது. இதேவேளை இன்று கூடிய நாடாளுமன்ற விவகார குழுவில் குறித்த சட்டமூலத்தை எதிர்வரும் 20ஆம் தொகுதி விவாதிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட அலுவலகம் தீர்மானித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.